ஏஞ்சல் திருமண தகவல் மையம். இங்கு இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் சுமார் 10,000 மேற்பட்ட சரிபார்க்கப்பட்ட தமிழ் பேசுகின்ற கிறிஸ்தவ மணமகன் மற்றும் மணமகள் இருக்கின்றார்கள். மேலும் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கும் மனைவியை இழந்து இருக்கிற ஒவ்வொரு கணவர்களுக்கும் எங்களிடம் ஏற்ற வரங்கள் உண்டு. சபை பாகுபாடு என்று விரும்புகின்ற தகவல்கள் எங்களிடம் உள்ளது. வீட்டில் இருந்தபடியே நீங்கள் விரும்பும் வரன்களை வாட்ஸ்அப் மூலமாக பார்க்கலாம். இதை குறித்து நீங்கள் மேலும் தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள் 9600482501 மற்றும் 9789215567. மேலும் தொடர்புக்கு ஏஞ்சல் திருமண தகவல் மையம், சிடிஎம், ஏஜி சர்ச், மதுரை. குடும்பம் கட்டப்படாவிட்டால், ஒரு குடும்பம் கட்டப்படுவதனால் வருகிற சிறப்பு என்ன, கட்டப்படாவிட்டால் வருகிற தோல்வி என்ன என்பதையெல்லாம் வித்தியாசமான கோணங்களில் நாம் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் கேட்டுட்டு வரோம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பாஸ்டர் ஜோசப் ஆலசன் அவர்கள் மிக நேர்த்தியாக அதை நமக்கு விளக்கி சொல்லிட்டு வராங்க. இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வியை இன்னைக்கு பாஸ்டர்கிட்ட கேட்டு அந்த பதிலை பெறணும்னு நினைக்கிறோம். உடனடியாக திருமணம் செய்து கொண்ட தம்பதிகளை தனி குடித்தனம் வைப்பதற்கு யோசிக்கிறார்கள். ஆனால் அந்த தம்பதிகளிலே மனைவி, புது மனைவியோ கொஞ்ச நாள் தனியாக இருக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்குது. சில மனைவிகள் நிரந்தரமாகவே தனி குடித்தனத்துக்கு போயிடும்னு நினைக்கிறாங்க. இதில் சில மன கஷ்டங்கள் வந்துடுது. பிரச்சனை குறித்ததான விளக்கங்களும் அதற்கான தீர்வுகளும் என்னன்றதை நம்ம பாஸ்டர்கிட்ட கேட்கலாம். பாஸ்டர், இது ரொம்ப முக்கியமான கேள்வி பாஸ்டர். இந்த விஷயத்தில் பிப்ளிக்கலாகவும் உங்களுடைய கருத்து எங்களுக்கு தேவை, ப்ராக்டிக்கலாகவும் உங்களுடைய கருத்து தேவை. நீங்கள் கொஞ்சம் அதை குறித்து சொல்லுங்கள் பாஸ்டர். பொதுவாக திருமணம் ஆன தம்பதிகளுக்கு வேதத்தில் ஒரு 4 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தில் மத்தேயு, மார்க்கு, எபேசியர் போன்ற பல இடங்களில் வேத பகுதிகளில் போட்டிருக்கு. தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும். பிரிந்து அப்படிங்கிற காலையில் இசைவு வரணும்னா ஒரு பிரிவு இருக்கணும். ஆங்கிலத்தில் சொன்னால் அட்டாச்மெண்ட் வரணும்னா ஒரு டிட்டாச்மெண்ட் இருக்கணும். இப்போ ஒரு பையனை பெற்று வளர்த்து ஆளாக்கி அவன் திருமணம் ஆன பிறகு அந்த பெற்றோருக்கு மகனுடைய அட்டாச்மெண்ட் ரொம்ப இருக்கும். ஆனால் கடவுளுடைய வார்த்தையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து அவர்கள் இருவராகிறாமல் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். தமிழில் எப்படி போட்டிருக்கு, ஆனால் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்குது, தே ஷேல் பிகம் ஒன் ஃப்ளஷ். அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாம்சமாக ஆவார்கள். அது ப்ராசஸ், உடனே இருக்கிறார்கள்னு வாசித்தாலும் அந்த ஒரே மாம்சமாக மாறுவார்கள். அப்படி மாறுவதற்கு இந்த டிட்டாச்மெண்ட்டு அட்டாச்மெண்ட்டு தேவையாக இருக்குது. கணவன் மனைவிக்கு அவங்க பெற்றோரோடு இருந்த அட்டாச்மெண்ட்டு, நண்பர்களோட அட்டாச்மெண்ட்டு, வேலையில் இருக்கிற அட்டாச்மெண்ட்லாம் போய் அவங்க அட்டாச்மெண்ட் பிரதானமாக வேண்டியது மனைவியோட. அதனால் மனைவிக்கு ஒரு சுயாதீனம் வேணும், மனைவிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வேணும். அதாவது எந்த மனைவியும் தான் ஹஸ்பண்டு தான் 100% நம்ம நேசிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது நான் தவறுன்னு சொல்லலை. எல்லா மனைவிகளுடைய எதிர்பார்ப்பு ஹஸ்பண்டு இருதயத்தில் ஃபஸ்ட்டு நான் தான் இருக்கணும், என்னை தான் முதல்ல நேசிக்கணும். அப்போ ஒரு மாமனார் மாமியார் வீட்டில் இருக்கும் பொழுது தன்னுடைய அபிப்பிராயங்களை சொல்ல முடியல, ஏதாவது பேசுனா மாமனார் மாமியார் சப்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க ஹஸ்பண்டுக்கு. அப்போ ஃப்ரீயாக உள்ளத்தில் உள்ளதை பேச முடியல, ஒரு ப்ரைவசி இல்லை. அதனால் ஜெனரலாக நான் சொல்கிறேன், எல்லா மனைவிகளும் கணவனோடு நான் நல்லா ஐக்கியம் அட்டாச்மெண்ட் ஆகணும், நான் வனந்திருந்து பேசணும், எனக்கு கணவனோட ஒரு ப்ரைவசி வேணும் என்பதற்காக தனி குடித்தனமாக இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அப்படி தனி குடித்தனம் வராத
மற்றபடி ஹஸ்பண்ட் சொன்னால் நீ வேண்டா ஐயா, நான் எங்கள் அப்பா அம்மாட்டே இருக்கிறேன்னு இருக்கிற மனைவிகளும் உண்டு. தனி குடித்தனம் போக முடியாத சூழ்நிலையில் கணவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. தாய் கணவனை இழந்துட்டாங்க, வேறு யாரும் இல்லை. அதனால் தாய் பக்கத்தில் ஒரு வீடு எடுத்து நான் குடியிருக்கலாம் என்று சொன்னால் கூட அது மனைவிகள் சம்மதிக்கிறதில்ல. அந்த பக்கமே இருக்கக்கூடாது, தாயும் தாப்பம் பக்கத்தில் இருக்கக்கூடாது. இது ரெண்டு பக்கமும் நாம் யோசிக்கணும். தகப்பனையும் தாயை விட்டு பிரிந்து அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கனால அவங்கள அம்போன்னு விட்டுட்டு போகக்கூட போக சொல்லி சொல்லலை. ஏன்னா வேதத்தில் முக்கியமாக 10 கட்டளைகளில் ஒன்று, நீங்கள் நல்லா இருக்கணும்னா உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாங்க. தாயை விடலை, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாங்க. புதிய ஏற்பாட்டிலையும் இயேசு அதை திட்டமாக சொல்லிட்டார். ஏதோ காணிக்கை கொடுத்துட்டு எனக்கு தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை தீர்ந்துருச்சுன்னு போக முடியாது. லைஃப் லாங்காக யூ ஆர் கமிட்டட், உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. உங்கள் தாய் தகப்பனை நீ அவளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், அவங்கள கனம் பண்ணணும். அப்போ இந்த விஷயத்தில் பேலன்ஸ்டாக இருக்கணும். அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கணும்னா இந்த தாய் தகப்பன் பிள்ளைகளை ஃப்ரீயாக வாழ விடணும். இவங்க அவங்க வாழ்க்கையில் தலையிடக்கூடாது. பிரச்சனை என்னென்னா, எப்படி கல்யாணம் பண்ணதுக்கு முன்னால் மகனை கண்ட்ரோல் பண்ணாங்களோ அதே போல் கல்யாணம் ஆன பிறகும் கண்ட்ரோல் பண்ணும் பொழுது, திட்டும் பொழுது மனைவிக்கு பொறுக்க முடியல. இப்படி நம்ம வீட்டுக்காரர் திட்டு வாங்குறாரு, வீட்டுக்காரர் இப்படி ஒன்று தனியாக ஒன்று செய்ய முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுனால தான் தனி குடித்தனம் போகணுன்னு விரும்புகிறாங்க. இதில் வந்து சட்டமாக ஒன்று சொல்லாட்டாலும் அவங்க தனியாக இருக்க விடணும், ஃப்ரீடமாக இருக்கணும். அவங்க தனி குடும்பம், திருமணம் ஆன பிறகு புருஷன் சம்பாத்தியம் பண்ண வந்து என்கிட்ட தான் கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள்னால தான் அவங்க தனி குடித்தனம் போகணும், தனியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஃபீல் பண்ணுறது நியாயம். அதே சமயத்தில் தாய் தகப்பனுக்கு வயசாகிடுச்சு, அவங்களுக்கு கவனிக்க ஆள் இல்லைன்னா மகனுடைய கடமை தாய் தகப்பனை கவனிக்கணும். அதனால் அவங்கள தான் வீட்டிலையோ, சொந்த வீடு இருந்து தான் வீட்டிலையோ, இல்லாட்டி தான் வீடு வசதி இல்லைன்னா பக்கத்துலேயே ஒரு வீடு வச்சு அவங்கள கவனிக்கணும். அவங்க தாய் தகப்பன் இவங்க மகனுடைய வாழ்க்கையில் அது செப்பரேட் யூனிட்டு, அதில் தலையிடக்கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்ணால் குடும்பம் கட்டப்படும். அதனால் இந்த அட்டாச்மெண்ட்டு வந்து கணவனுக்கு அப்பா அம்மாட்ட இருக்கிற அட்டாச்மெண்ட்டை எடுத்து மனைவியோடு அட்டாச் ஆகிடணும். அதுக்காக அப்பா அம்மாவை விட்டுறக்கூடாது, கணவன் விடக்கூடாது, கடமையை செய்யாமல் இருக்க விடக்கூடாது. இது ரெண்டும் செஞ்சு தான் ஆகணும் கடைசி வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸை ஒன்றா வளர்கிறாங்க, அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெற்றோருடைய கவுன்சிலிங்கை விட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத கேட்டுட்டு அவங்க விரும்புகிறது போல் தனி குடித்தனம் போகிறாங்க, விரும்புகிறது போல் தங்களுடைய செட்டப்பை மாற்றிக்கிறாங்க. அதனால் சில நேரங்களில் பேரண்ட்ஸுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய விரிவு வந்துடுது, பிரிவினை வந்துடுது அப்படின்னு சொன்னார். அந்த விஷயத்தில் ஃப்ரெண்ட்ஸ் பேச கேட்கலாமா? ஃப்ரெண்ட்ஸுன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவாக கூட இருக்கலாம், நண்பர்களாக கூட இருக்கலாம். இல்லை, ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸு கூட அந்த ப்ரையாரிட்டியில் பிறகுதான் வரணும். கடவுள், ரெண்டாவது மனைவி, இல்லைனா கணவன். இந்த ஃப்ரெண்ட்ஸுலாம் மூணாவது நபர். நான் இதை வெளிப்படையாக சொல்லுவேன், மனைவியுடைய பலவீனத்தை, கணவனுடைய பலவீனத்தை பெற்றோர்கிட்டையும் சொல்லக்கூடாது, உடன் பிறந்த பிள்ளைய சகோதர சார்ட்ட சொல்லக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ்லேயும் சொல்லக்கூடாது. இதுதான் விட்டு கொடுக்கக்கூடாது. கணவன்கிட்ட குறை இருக்கும், மனைவிட்டையும் குறை இருக்கும். இது இங்கே ரெண்டு பேருக்குள்ளே இல்லை குறைய, மூணாவது நபர்கிட்ட யாவர்கிட்டையும் சொல்லக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய அபாயம் கட்டப்படுற காரணம் தேர்ட் பர்சனுக்கு வீட்டில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. இதில் சில குடும்பங்களில் நான் பார்த்தேன், அது வந்து பெரிய பிரச்சனையாகி கணவன் மனைவியை பிரிஞ்சு போகிறதுக்கான காரணங்கள் ஆகிடுச்சு. இதை கண்கூட உலகத்தில் பார்த்தேன். அதனால் காரணம் அந்த ஞானம் இல்லாமல் அந்நியரை தலையிட விடுறது. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், அதாவது அந்த அப்பா அம்மா தனி குடித்தனம் வச்சுட்டாங்க, தனியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பெண்ணுடைய குற்றச்சாட்டு, நான் சந்தித்த பிரச்சனை அது, என்கிட்ட அந்த ப்ராப்ளம் வந்தது. அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, பாஸ்டர் இங்கே இருக்கும்போது நல்லா தான் பாஸ்டர் இருக்கிறாரு, வீட்டுக்கு போயிட்டு வந்தால் அந்த மனுஷனுக்கு புத்தி மாறுது, அது ஏன்னு கேளுங்க பாஸ்டர் அப்படின்றாங்க. அதாவது அந்த பொண்ணுடைய என்ன என்னென்னா, அம்மா சொல்லி மாமியார் சொல்லி கொடுக்குறாங்க அவளை ஃப்ரீடமாக விடாதேன்றாங்க.
என்னத்தையாவது சொல்லி கொடுத்துட்றாங்க, இங்கே வந்து சண்டை போடுறாரு அப்படின்றாங்க. அதே மாதிரி இப்படியும் இருக்குது, அவள் வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு போகிற வரைக்கும் நல்லா தான் பஸ் இருக்கிறா, ஆனால் போயிட்டு வந்த பிறகு ஒரு ஆட்டம் ஆடுறான்னு சில புருஷர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதில் தீர்வு உண்டாகிற மாதிரி இல்லை இந்த மாதிரி பிரச்சனைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லணும். இந்த பிரச்சனைகளை பொறுமையாக இருந்து அவங்களோட அன்பாக பேசி, கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் உங்கள் சமாதானம் முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சு அவங்க அதை அவங்களுக்குள்ளேயே கிளாரிஃபை பண்ணி அதை தீர்த்துட்டா அதான் நல்லது. இது கணவன் மனைவி சொல்லிட்டீங்க, பேரண்ட்ஸ் சொல்லிடுங்க. பேரண்ட்ஸ் எப்படி? பேரண்ட்ஸ் வந்து அவங்க பிள்ளைகள் நல்லா இருந்தால் போதும்னு அவங்க வாழ்க்கையில் அவங்க தனி ஒரு குடும்பம் ஃபேமிலி அப்படிங்கிற உணர்வோடு அதில் இன்டர்ஃபியர் பண்ணாமல் இருக்கணும். அவங்களுடைய குடும்ப சுயாதீனத்துக்குள்ளே தலையிடக்கூடாது. இப்போ நான் பார்த்த அநேக குடும்பங்களில் பிரச்சனை காரணமே பேரண்ட்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணுற, ரெண்டு சைட்லேயும், கணவன் சைட்லேயும் இப்போ நடக்குது, பெண்கள் மனைவி சைட்லேயும் நடக்குது. அதனால் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஒரு மாதத்தில் பிரிஞ்சு பொண்ணு அப்பா வீட்டுக்கு போயிடுது, மாப்பிள்ளை தனி பெண்ணு தனியாக இருக்கிறாங்க. காரணம் ரெண்டு ஃபேமிலியுடைய இன்டர்ஃபியரன்ஸ். நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருங்க, அதுக்காக ரெண்டு பேரண்ட்ஸும் இல்லை இன்லாஸ் அதுக்கு கோஆப்ரேட் பண்ண வழியே உடனே ஏதாவது சின்ன கோவிச்சுட்டு நான் உடனே அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறேன். அப்போ ஒருவர் விட்டு ஒரு பிரியாதுங்கள்னால் இந்த சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட தாக போகக்கூடாது. இப்போ எனக்கு 52 வருஷம் குடும்ப வாழ்க்கையில் நான் அனுபவத்தோடு நிச்சயத்தோடு சொல்கிறேன், என்கிட்ட குறை இல்லாமல் இல்லை, என் மனைவிட்டையும் குறை இல்லாமல் இல்லை. ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஆர்குமெண்ட் வந்திருக்கு, அபிப்பிராய பேதம் வந்திருக்கும். என் மனைவியை பற்றி ஒரு வாரம் நெகட்டிவாக, எங்கள் அப்பா ஒன்லி சன்னாக இருந்தால் கூட எங்கள் அப்பா மாட்டேன், எனக்கு ரெண்டு அக்கா தங்கச்சி, ஸோ ஒரு நாளும் ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை இது வரைக்கும் கிருபையா. என் மனைவி ஒன்லி டாக்டரு, அவங்க அண்ணன்மார் தம்பிமார்கிட்ட அவங்க அப்பா மாட்ட என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்லை. பாஸ்டர், ரொம்ப மகிழ்ச்சி இந்த கேள்விக்கு நீங்கள் நிறைய அழகாக பதில் சொன்னீங்க. இன்னொரு முக்கியமான ஒரு க்வெஸ்சன் வந்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாஸ்டரோட நேர செலவுன்றது. அவங்க வந்து ஒரு போதகர் என்ற போதிலும் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை அறிந்து தீர்வு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மனிதர். ஆகவே அவர்களோடு நேரம் செலவிடுகிற போது நேரம் போகிறதே நமக்கு தெரியல. இன்னும் முக்கியமான சில காரியங்கள் எல்லாம் கேட்க போகிறோம் பாஸ்டர்கிட்ட. அதனால் ஆயத்தமாக இருங்க, தொடர்ச்சியாக இந்த செய்தியை பாருங்கள். உங்கள் குடும்ப உறவில் உள்ள கேள்விகளுக்கு பதில் வேண்டுமா? 9840873222 என்ற எண்ணிலும், குட் நியூஸ் டிவி N1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரின் மூலமும் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பை வியாழன் மாலை 6:30 நம்பிக்கை டிவியில் பார்க்கலாம். மேலும் இந்நிகழ்ச்சியை நம்பிக்கை டிவியின் யூடியூப் பக்கத்திலும் பார்க்கலாம். ஏஞ்சல் திருமண தகவல் மையம் இங்கு இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் சுமார் 10,000 மேற்பட்ட சரிபார்க்கப்பட்ட தமிழ் பேசுகின்ற கிறிஸ்தவ மணமகன் மற்றும் மணமகள் இருக்கின்றார்கள். மேலும் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கும் மனைவியை இழந்து இருக்கிற ஒவ்வொரு கணவர்களுக்கும் எங்களிடம் ஏற்ற வரங்கள் உண்டு. சபை பாகுபாடு என்று விரும்புகின்ற தகவல்கள் எங்களிடம் உள்ளது. வீட்டில் இருந்தபடியே நீங்கள் விரும்பும் வரங்களை வாட்ஸ்அப் மூலமாக பார்க்கலாம். இதை குறித்து நீங்கள் மேலும் தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள் 9600482501 மற்றும் 9789215567. மேலும் தொடர்புக்கு ஏஞ்சல் திருமண தகவல் மையம், CDM AG Church, மதுரை.